இந்த வீடியோல நாம பார்க்க போறது deforestation, afforestation and alien invasive species. இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது deforestation. So deforestation னா cutting of trees, அதாவது காட்டை அழிக்கிறது இல்லனா மரத்தை வெட்டனாவே deforestation தானே. So அந்த காட்டை அழிக்கிறது தான் deforestation. So deforestation வந்து ஒரு பெரிய cause, அதாவது ஒரு பெரிய என்ஹான்ஸ்மெண்ட்டை உருவாக்குது. அதாவது இந்த deforestation நடந்ததுனால green house effect அதிகமாச்சு, global warming-உம் அதிகமாச்சு. ஏன்னா மரம் தான் அந்த green house effect, அதாவது அந்த gases-ஐ வந்து அதாவது கம்மியாக இது பண்ணுறதுக்காகவும், ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால வந்து குளோபல் வார்மிங் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த டீஃபாரஸ்டேஷன் அதிகமாகிடுச்சு, மரத்தை காட்டை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாக எமிட் ஆகுது. எமிட் ஆகிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாகுது, இதனால குளோபல் வார்மிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டை வந்து நான் ஃபாரஸ்ட் ஏரியாவாக மாற்றுறோம், அதுதான் டீஃபாரஸ்டேஷன். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்டட் ஏரியா இன்டு நான் ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் நோன் அஸ் டீஃபாரஸ்டேஷன். ஸோ ஃபாரஸ்ட்ல நம்மளுக்கு நல்ல திங்ஸ் எல்லாம் இருக்குது, பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. கூட்ஸ், அதாவது என்னென்ன கூட்ஸ் பார்த்திங்கன்னா, டிம்பர், பேப்பர், மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்ன, டிம்பர், பேப்பர், மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், இது ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபாரஸ்ட் லேண்டை நம்ம ஏன் எதுக்கு எதனால் டீஃபாரஸ்டேஷன் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் லேண்டை அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றினாங்க. ஸோ அப்புறமா லீக் ஸ்டாக் ரான்ச்சிங் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் டீஃபாரஸ்டேஷன், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்டு அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் அண்ட் லீவ் ஸ்டாக் ரான்ச்சிங் இஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். அதாவது ஃபாரஸ்ட்டை விவசாய நிலமாகவும் ஆடு மாடு மட்டுமே சாப்பிட்றதுக்கான சில செடிங்களை வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக மாற்றுறதுக்காக தான் டீஃபாரஸ்டேஷன் ஏற்பட்டது, இது ஃபஸ்ட்டு காஸ். செகண்ட் காஸ் வந்து லாகிங் ஃபார் டிம்பர். ஸோ டிம்பர், இந்த மரத்தை வெட்டி அதில் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ், வீடு கட்டுற ஐட்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி, அதுக்காக இண்டஸ்ட்ரீஸ்க்காக. ஸோ அந்த மரத்தை வெட்டுறோம் இல்லையா, ஸோ அதுக்காகவும் நம்ம ட்ரீஸை வெட்ட ஆரம்பித்தோம். அது வந்து லாகிங் ஃபார் டிம்பர், வுட் லாக்ஸ்ன்னு சொல்கிறேன். பெரிய பெரிய மரத்தை வெட்டி தானே எல்லா ஐட்டம்ஸும் செய்வாங்க, மரங்களை, ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி வுட் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கும் காட்டை அழிச்சிருவோம், மரத்தை அழிப்போம், ஓகேவா. எலக்ட்ரிக் டவர் லைன், ஸோ அந்த டவர் லைன் வந்து எங்கேயுமே டச் ஆகாத மாதிரி இருக்கணும், வயர் வந்து அந்த மரத்தில் படாமல் இருக்கிற மாதிரி இது பார்த்து அதை அழிக்கிறது. ஸோ அண்ட் டேம்ஸ், ஸோ டேம் கட்டினாலும் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவை நம்ம அழிச்சு தான் ஆகணும். ஸோ இது ஒரு காரணம். இப்போ ஓவர் பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் அண்ட் இன்க்ரீஸ் குளோபல் ரோட்ஸ், சாரி குளோபல் நீட்ஸ், இன்க்ரீஸ்ட் குளோபல் நீட்ஸ், அதாவது பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால நம்மளோட தேவைகள் அதிகமாகுது, இதனால் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, உற்பத்தி ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வளர வளர அந்த வில்லேஜஸ்ஸாக, அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாமும் அர்பனைசேஷன் சிட்டிஸாக மாறுது. ஸோ இதுவும் ஒரு காரணம் டீஃபாரஸ்டேஷனுக்கு. ஸோ இது கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் பார்க்கலாம், ஃபாரஸ்ட் அழிக்கிறது, இதுதான் வுட் லாக்ஸ், இந்த மாதிரி கட்டி இது பண்ணி வச்சுருக்காங்க வுட் லாக்ஸு, அண்ட் இவங்க வந்து கிளியர் பண்ணி அந்த இடத்துல ஏதோ கட்டுறதுக்காக இந்த செய்கிறாங்க, அதாவது கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். ஸோ காசஸ், அதாவது எஃபெக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் வைல்டு ஃபயர்ஸ், அதாவது ஃபாரஸ்ட் ஃபயர் அதிகமாகும். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட் அழிக்கிறதுனால பயோடைவர்சிட்டி அழிக்குது, அழியுது, ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகுது. பயோடைவர்சிட்டினா லிவிங், அதாவது டைவர்சிட்டி அமாங் லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் திங்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு டைவர்ஷன் இருக்கும், அவங்களோட வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் டிஃபர் பண்ணும். ஸோ அது அங்கே லாஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ்ட் அட்மாஸ்பியர் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மரத்தை வெட்டுறதுனால
அதாவது மரம் தான் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் ஆக்சிஜனை வெளியில் விடுறதுனால அந்த பியூரிஃபையர் பொல்யூஷன் பியூரிஃபையராகவும் இருக்குது ஆக்சிஜன். ஸோ இது மரம் இல்லாததுனால அதாவது ஃபாரஸ்ட்டு நம்ம அழிக்கிறதுனால இன்க்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. ஸோ இதனால் குளோபல் வார்மிங் அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, குளோபல் வார்மிங் இதுவாக அதிகமாகுது குளோபல் வார்மிங்கில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ்டு ட்ரவுட் வறட்சி. ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு வறட்சி ஏற்படும் சில இடமெல்லாம் வந்து அதாவது இந்த ஃபாரஸ்ட் அழிஞ்சிடுச்சுன்னா அந்த வாட்டர் சைக்கிள் எஃபெக்ட் ஆனால் என்ன வரும், வறட்சி ஏற்படும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ரப்ஷன் இன் வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள்னா தண்ணி, ஸோ தண்ணி அதாவது தண்ணி இந்த தண்ணி வந்து எவாப்ரேஷன் மூலமாக சூரியன் மூலமாக போகுது, அப்புறமா கிளவுட்ஸில் கண்டன்ஸ் ஆகுது, கண்டென்ஸ் ஆன பிறகு திரும்பி என்ன மழையாக ஃபார்ம் ஆகி திரும்பி பூமிக்கு வருது. இந்த சைக்கிள் எஃபெக்ட் ஆகுது, ஓகேவா. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ்டு ஃப்ளட்டிங். ஸோ இன்க்ரீஸ்டு ஃப்ளட்டிங்னா இப்போ வந்து மரம் இருக்கிற இடத்துல அதாவது ஏரிக்குள்ளே தாக்கு போய் பண்ணாங்க அது ஒன்று, மரம் வந்து பார்த்திங்கன்னா அது தடுக்கும் ஃப்ளட்ஸ் வந்து ரொம்ப அடிச்சிட்டு போக விடாமல் தடுக்கும். ஆனால் நம்ம மரத்தை என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து அழித்ததுனால அங்கே இருக்கிற ஃப்ளட்ஸ் வந்து ஓவர் ஃப்ளட்டிங் ஆகிட்டு அது வீடு அதாவது மற்றவங்களோட ஆர்கானிசத்துக்கு அதாவது மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் கூட ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது. நாம் பார்த்தோம் இல்லையா 5 இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளட்ஸ் வந்தது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். ஸோ பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபுட் ரிலீசஸ் த ஸ்டோர்டு கார்பன் எ நெகட்டிவ் இம்பேக்ட் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த கார்பன் செக்ஸ்ட்ரேஷன். கார்பன் செக்ஸ்ட்ரேஷன்னா கார்பனை மரத்து உட்ல வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம எரிக்கிறதுனால என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் அதிகமாகுது, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் பைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ஸோ ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸை தன்னோட ஒட்டி வச்சிட்ருக்கு, அதாவது தன்னோட ஒரு கனெக்ஷனில் வச்சிட்ருக்கு, ஒரு பைண்டிங்கில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. த ரிமூவல் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீசஸ் சாயில் எரோஷன் அண்ட் டிக்ரீசஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ இப்போ இந்த மாதிரி அது பைண்டிங் இப்போ வந்து ஃபாரஸ்ட் கவர்னால் மரத்தை ஃபாரஸ்டையே அழிச்சிடுறோம், அழிச்சதுனால என்ன ஆகுது, சாயில் எரோஷன் அது மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படுது. ஸோ இதனால் அந்த மேலே இருக்கிற மண்ணெல்லாம் போயிடுச்சுன்னா சாயிலோட ஃபர்டிலிட்டி போயிடும், இதனால் சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியாயிடும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் இன் ட்ரை ஏரியாஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் டெசர்ட்ஸ். ஸோ இதனால் மண் போயிடுச்சுன்னா அங்கே செழிப்பு இருக்காது, இதுதான் வந்து ட்ரவுட் ஏரியாஸ், அதாவது ட்ரவுட் ஏரியாஸ்னால் டெசர்ட்டாக மாறிடும் ஃபாரஸ்ட் இல்லைன்னா. த அமௌண்ட் ஆஃப் ரன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் சாயில் எரோஷன் அண்ட் ஆல்சோ கிரியேட்ஸ் ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் thus reduced moisture and humidity, that is humidity. So, இப்போ water, வெளியில் போகிற water வந்து போகும்போது சாயிலோடு சேர்த்து அடிச்சுக்கிட்டு போகும், சாயிலோடு சேர்த்து அடிச்சுக்கிட்டு போகிறதுனால என்ன ஆகுது, ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் ஏற்படும், அப்படியே ஃப்ளட் ஃபார்ம் ஆகும், ஃப்ளட்டிங் நடக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க முடியாததுனால அங்கே இருக்கிற மாய்ஸ்சர் அடிச்சுட்டு போயிடுது, தண்ணி உள்ளே இறங்காமல் இப்போ ஃபாரஸ்ட் இருந்துருந்தா அந்த இடத்துல மரத்தை வேறி அப்சர்வ் பண்ணி அது சாயிலுக்குள்ளே போகும், ஓகேவா, சாயிலுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்த மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஆனால் இது வந்து என்ன ஆகுது, அடிச்சு போகிறதுனால ஃப்ளட்டிங் அங்கே இருக்கிற மாய்ஸ்டர் அதாவது இந்த மாய்ஸ்டர் அண்ட் ஹியூமிடிட்டிஸ் அட்மாஸ்பியரில் இல்லாமல் ரெடியூஸ் ஆகிடும். ஆல்ட்ரேஷன் ஆஃப் லோக்கல் ப்ரெசிபிட்டேஷன் பேட்டர்ன்ஸ் லீடிங் டு ட்ரவுட் கண்டிஷன் இன் மெனி ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஆகும்போது அந்த ட்ரவுட் கண்டிஷன் என்ன, ட்ரவுட்னா அந்த வறட்சி வந்து நிறைய ரீஜன்ஸில் ஏற்படும், இட் ட்ரிகர்ஸ் த அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஆல்டர்ஸ் த வாட்டர் சைக்கிள் இன் த ஈகோசிஸ்டம். ஸோ இது வந்து அந்த அட்வர்ஸ் டைவர்ஸ் கண்டிஷன் வருது இல்லையா, இது வந்து இந்த வாட்டர் சைக்கிளை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ வாட்டர் சைக்கிளை எஃபெக்ட் பண்ணுது, ஏன்னா ட்ரவுட் கண்டிஷன் மாற்றி மாற்றி அதாவது அந்த கரெக்டான பேட்டர்ன் போக முடியாமல் போயிடுது, ஓகேவா. ஸோ அதனால் வாட்டர் சைக்கிள் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இட் டிக்ரீசஸ் த பயோடைவர்சிட்டி சிக்னிஃபிகண்ட்லி ஆஸ் தர் ஹேபிட்டேட் ஆர் டிஸ்டர்ப்ட் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆஃப் நேச்சுரல் சைக்கிள். ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் ஏற்படுது,
ஸோ அவங்களோட ஹேபிட்டேட் அவங்களோட இருப்பிடம் இல்லாததுனால அவங்க லைஃப் சைக்கிளும் அஃபெக்ட் ஆகுது. லாஸ் ஆஃப் லிவ்ஹுட் ஃபார் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ரூரல் பீப்புள். ஸோ ஃபாரஸ்ட்லேயே வாழ்கிறவங்க காட்டுவாசிங்களோட அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்க்ரீஸ்டு குளோபல் வார்மிங் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 1/3 ஆஃப் டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாகிறதுனால குளோபல் வார்மிங் அதிகமாகுது. ஸோ லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்சஸ் ஃபியூவல் மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்ட் வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ். ஸோ இதனால் இந்த பயோடைவர்சிட்டியெல்லாம் போகிறதுனால லைஃப் சப்போர்ட் நம்மளுக்கு லைஃப் சப்போர்ட் எதுன்னா ரிசோர்சஸ் ஃபியூவல் மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்ட் வைல்டு எடிபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்காமல் போயிட்டுருக்கு, லாஸ் ஆகிடுச்சு, இல்லை போயிடுச்சு. ஸோ இது அஃபாரஸ்டேஷன். டிஃபாரஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் என்ன? அஃபாரஸ்டேஷன் பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ். நீங்கள் எங்கே பார்க்கலாம் பிளான்டிங் ட்ரீ பிளான்டிங் பண்ணுறத? ஸோ அஃபாரஸ்டேஷன் இஸ் த பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் வேர் தெர் வாஸ் நோ ப்ரீவியஸ் ட்ரீ கவர் அண்ட் த கன்வர்ஷன் ஆஃப் நான் ஃபாரஸ்ட் லேண்ட் இன்டு த ஃபாரஸ்ட் பை பிளான்டிங் சூட்டபிள் ட்ரீஸ் டு ரிட்ரைவ் த வெஜிடேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமையும் போயிருக்கலாம், இல்லை சுத்தமாக பேரன் லேண்டாகவே இருக்கலாம். அந்த ஏரியாவில் எந்த வகையான செடி வச்சா வளரும் மரம் வளரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல பிளான்டிங் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட்டை திரும்பியும் உருவாக்குறது தான் அஃபாரஸ்டேஷன். எக்ஸாம்பிள் ஸ்லோப்ஸ் ஆஃப் டேம்ஸ் அஃபாரஸ்ட் டு ரெடியூஸ் வாட்டர் ரன் ஆஃப் எரோஷன் அண்ட் சில்டேஷன். ஸோ இது எங்கே பண்ணலான்னா இந்த டேம்ஸ் வந்து இப்படி கட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த பக்கம் கட்டிட்டு இந்த பக்கம் வந்து வாட்டர் போயிடும். ஸோ அப்போ அந்த ஸ்லோப்ஸில் வந்து பிளான்ட்ஸ் செடிங்களை வச்சுருந்தோம்னா அந்த சாயில் எரோஷன் நடக்காது, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரன் ஆஃப் ஆகவா, அதாவது சாயில் எரோஷனும் போகாமல் இருக்கும், ரன் ஆஃப் ஆகாமல் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அதாவது வாட்டர் ரன் ஆஃபை தடுக்கலாம். ஸோ சில்டேஷன் இருந்தாலும் போக விடாமல் தடுக்கலாம். இட் கேன் ஆல்சோ ப்ரொவைட் அ ரேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்டல் சர்வீசஸ் இன்க்ளூடிங் கார்பன் செக்யூஸ்டேஷன் வாட்டர் ரிட்டென்ஷன். ஸோ இது வந்து இந்த அஃபாரஸ்டேஷன் வைக்கிறதுனால கார்பன் செக்யூஸ்டேஷன் கார்பன் ஸ்டோரேஜ் ஆகுது, வாட்டர் ரிட்டென்ஷன் வாட்டரை உள்ள தேங்கி வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So next one, the man who single-handedly created a dense forest. So, ஒரு சிங்கிளாக மேனாக இருந்து அவரே ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்காரு. ஜத்வா மூலை பாயங்கி தான் எப்போ பிறந்திருக்காருன்னா, அதாவது மூலை பாயங்கி வந்து 1963 பிறந்திருக்காரு. இவங்க என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்ட்டுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க், அது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அவங்களுக்கு. என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், என்விரான்மெண்டல்னா ஈக்கோ சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக பிளான்டட் எ ஃபாரஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த பேரன் வேஸ்ட்லேண்ட். ஸோ ஒரு பேரன் அதாவது வேஸ்ட்லேண்டில் அவர் வந்து ஃபாரஸ்ட்டை உருவாக்கியிருக்காரு. ஸோ இவரை வந்து ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, 1 mark கேட்பாங்க. இவர் வந்து ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிவர் ஐலாண்டு, அதாவது மஜுலி என்ற ரிவர் ஐலாண்டு, இது இந்தியாஸ்ட் மேஜர் ரிவர்ஸில் ஒன் ஆஃப் த அதாவது ரிவர் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா. இங்கே வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஹோம் டு ரைனோஸ் டியர்ஸ் எலிஃபேண்ட் டைகர்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வளர்க்குறாங்க. அண்ட் டுடே ஹிஸ் ஃபாரஸ்ட் இஸ் லார்ஜர் தென் சென்ட்ரல் பார்க். ஸோ அவர் வளர்த்து வச்சிருக்கிற அந்த பார்க் வந்து இப்போ சென்ட்ரல் பார்க்கை விட பெருசாக இருக்கான். ஸோ ஃபார்மர் வைஸ் சான்சலர், இவர் வந்து ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி சுதீர் குமார் சொப்பாரி நேம்டு ஜாவத் பயாங். சுதீப் குமார் சொப்பாரி பேர் வந்து ஜாவத் பயாங் ஆஸ் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு மாற்றினார். அக்டோபர் 2013 தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி வாஸ் ஹானர்ட். ஸோ அவருக்கு வந்து ஹானர் தட் இஸ் ஹி வாஸ் ஹானர்ட் அட் த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் தர் ஆனுவல் ஈவெண்ட் நடக்கும்போது அவருக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் டியூரிங் தர் ஆனுவல் ஈவெண்ட் கொலியன்சஸ் நடக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ற ஹானர் கொடுத்துருக்காங்க. 2015 வந்து அவர் வந்து பத்மஸ்ரீ
4th highest civilian award இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. And he received the honorable அதாவது கௌரவ பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம் சொல்வாங்க, ஹானரரி டாக்டர் டிகிரி ஃப்ரம் அஸ்ஸாம் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் கசிரங்கா யூனிவர்சிட்டி ஃபார் த கான்ட்ரிபியூஷன். அவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு வந்து கவர்மெண்ட், சாரி கவர்னர், சாரி வாட் இஸ் தட், அந்த பத்மஸ்ரீ கொடுத்தாங்க ப்ளஸ் டாக்டரேட் பட்டமும் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் கொடுத்துருக்கு அவரோட ஒர்க்காக. நெக்ஸ்ட், அஃபாரஸ்டேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ். டு இன்க்ரீஸ் த ஃபாரஸ்ட் கவர், பிளான்டிங் மோர் ட்ரீஸ், இன்க்ரீஸ் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஏர் குவாலிட்டி. ஸோ அதோட ஃபஸ்ட்டு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ட்ரீஸை பிளான் பண்ணணும், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஏர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ரீஹாபிட்டிலேஷன் ஆஃப் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் டு இன்க்ரீஸ் த கார்பன் ஃபிக்சேஷன் அண்ட் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஸோ நிறைய ஃபாரஸ்ட் வந்ததுன்னா ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரில் அதிகமாகும். எப்போன்னா கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும்போது. ஸோ நிறைய கார்பன் டை ஆக்சைட் கார்பனை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாகணும், அப்புறமா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எடுத்துக்கும். ஸோ இதனால் அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாமா? ஸோ ரைசிங் பேம்பு பிளான்டேஷன். ஸோ பேம்பு பிளான்டேஷனும் ரைஸ் பண்ண நிறைய ரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மிக்சட் பிளான்டேஷன்ஸ், அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ஆஃப் மைனர் ஃபாரஸ்டில் மிக்சட் பிளான்டேஷன்ஸ் வைக்கலாம். அதில் வந்து மெடிசினல் பிளான்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜெனரேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் ஹெர்ப்ஸ் ஆர் ஷப்ஸ், நம்ம ஊர் பிளான்ஸையே வந்து திரும்பி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இண்டிஜினஸ்னா இந்தியன், அதாவது நம்ம ஊருக்குள்ளேயே அந்த சொந்த ஊருக்குள்ளேயே உருவாகிற ஹெர்ப்ஸ் ஆர் பிளான்ஸு ஷப்ஸையும் உருவாக்கலாம். ஸோ அவேர்னஸ் க்ரியேஷன் வேணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்போ வச்சுட்டாது வச்சுட்டு விட்டுறக்கூடாது, திரும்பி மானிட்டர் பண்ணணும். அதுதான் மானிட்டரிங் அண்ட் எவால்யூஷனும் கொடுக்கணும். டு இன்க்ரீஸ் த லெவல் அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் டேபிள் ஆர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஆல்சோ டு ரெடியூஸ் நைட்ரஜன் லீச்சிங் இன் த சாயில் அண்ட் நைட்ரஜன் கண்டாமினேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் தஸ் மேக்கிங் இட் பியூர் நாட் பொல்யூட்டட் வித் நைட்ரஜன். ஸோ இப்போ வந்து வாட்டர் டேபிள் கரெக்டாக இருக்கணும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் கம்மியாகக்கூடாது. ஸோ அதனால் ட்ரிங்கிங் வாட்டர் லெவல் கண்டாமினேஷன் நைட்ரஜனோட ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ நேச்சர் எய்டட் ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன். ஸோ நேச்சுரல் எய்டடோட ஆர்டிஃபிஷியலாக நாம் பிளான்ஸை, அதாவது அஃபாரஸ்டேஷனில் பண்ண முடியும், பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸை பண்ண முடியும். அதுதான் நேச்சுரல் எய்டோட ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன். அச்சீவ்மெண்ட்ஸ், டீக்ரேடட் ஃபாரஸ்ட் வேர் ரெஸ்டோர்ட், அதாவது டீக்ரேட் பழிஞ்சு போன ஃபாரஸ்ட்டு நம்ம திரும்பியும் கொண்டு வந்துடலாம். கம்யூனிட்டி அசட்ஸ் லைக் ஓவர் ஹெட்டட் டேங்க்ஸ், போர் வெல்ஸ், ஹேண்ட் பம்ப்ஸ், கம்யூனிட்டி ஹால்ஸ், லைப்ரரிஸ் எக்ஸட்ரா வேர் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ நம்ம கம்யூனிட்டி அசட்ஸும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம், அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவர் ஹெட்டட் டேங்க், போர் வெல்ஸ் இதெல்லாம் கூட நம்ம போட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அந்த இடத்துல போட்டோம்னா அதுக்கு தண்ணி போட்ட மாதிரி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு வரவங்க இவங்க இதையும் பார்த்துட்டு படிச்சுட்டும் போகலாம், நல்ல ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியரும் கொடுக்கலாம். ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி வாஸ் மெயின்டைன். ஸோ ஈக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் பிளான்ஸ் அதுங்கெல்லாம் இருக்கலாம், அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். கன்சர்வ்டு பயோடைவர்சிட்டி, ஸோ பயோடைவர்சிட்டி நம்ம காப்பாற்றவும் முடியும். வைல்ட் லைஃபை அண்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸையும் காப்பாற்றி வைக்கலாம். கன்சர்வ்டுன்னா எல்லாத்தையும், பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் அண்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸையும் காப்பாற்றி வைக்கலாம். ஸோ இன்வால்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி உமன் இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா உமன் தான் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம தமிழ்நாட்டை பற்றி. தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் டாப் டிஏபி. ஸோ வித் ஆன் எய்ம் ஆஃப் இக்கலாஜிக்கல் ரெஸ்டோரேஷன் அண்ட் பயாலஜிக்கல் அப்கிரேடேஷன் ஆர் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் லேண்ட்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச்ட் த ப்ராஜெக்ட் இன் டூ ஃபேஸஸ். டாப் ஒன் 1997 to 2005, இட் எய்ம்ட் டு அப்லிஃப்ட் த குவாலிட்டி அண்ட் லைஃப் ஆஃப் வில்லேஜஸ், அப்யூட்டிங் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் and to resolve the degraded forest in Tamil Nadu. This is a massive joint forest management program, TAP 2 2005 to 2013, and has two main objectives. Nama Tamil Nadu la
ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. டிஏபி தட் இஸ் தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் 2000 அதாவது டூ ஃபேஸஸாக பிரித்து 97 டு 2005 அண்ட் 2005 டு 2013 பிரிச்சிருக்காங்க. டீக்ரேடட் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி திரும்பி பிளான் பண்ணலாம், எதெல்லாம் வந்து அபகரிச்சிருக்காங்களோ அதையும் நம்ம இது பண்ணி பண்ணலாம். டு ரெஸ்டோர் த இக்கலாஜிக்கல் இக்லபிரியம் ஆஃப் த ஃபாரஸ்ட் வாட்டர் ஷெட் அண்ட் அட்ஜசன்ட் வில்லேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு சுற்றி இருக்கிற வில்லேஜஸில் இருக்கிற அந்த இக்கலாஜிக்கல் ஈக்லபிரியம் ஃபாரஸ்ட் அப்புறமா வாட்டர் ஷெட்ஸ் அதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு ரெஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் த்ரூ ரீஃபாரஸ்டேஷன் வாட்டர் கன்சர்வேஷன் சஸ்டைன்ட் கம்யூனிட்டி செக்ஷன். ஸோ இம்ப்ரூவ் பண்ணோம்னா லைஃப் அந்த அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறவங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம் ரீஃபாரஸ்டேஷன் மூலமாக, வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது மூலமாக, அண்ட் சஸ்டைனபிள் அண்ட் கம்யூனிட்டி ஆக்ஷன் எடுக்கிறதுனால. ஸோ இது வந்து செக் டேம் ஒன்று, இது வந்து அதாவது டேம். ஸோ இது வந்து டேமோட செக்கிங் இது. அண்ட் இன்னொன்று வந்து இது வந்து இன்னொரு இது. ஸோ பெர்குலேஷன் ஆஃப் த பாண்ட், பாண்டுக்குள்ளே பெர்குலேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தூர்வாரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. ஏலியன் இன்வாசிவ் ஸ்பீஷிஸ், ஏலியன்ஸ்னா யாரு, வேற்று கிரகவாசி நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க, நம்ம ஏரியாக்குள்ளே வந்து நம்மளையே இது பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி சில பிளான்ஸும் இன்வாசிவ் அதாவது ஏலியன்ஸ் மாதிரி வந்து நம்ம நேட்டிவ் பிளான்ஸை அழிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிளான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இன்வேஷன் ஆஃப் ஏலியன் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஸ்பீஷிஸ் டிஸ்ரப்ட்ஸ் த இக்கோசிஸ்டம் ப்ராசஸ் த்ரிட்டன் த பயோடைவர்சிட்டி ரெடியூஸ் த நேட்டிவ் ஹெப்ஸ் அண்ட் தஸ் ரெடியூசிங் த இக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்துடுச்சு இல்லையா, வெளியிலேருந்து புதுசாக நம்ம இடத்துக்கு வந்து நம்ம இடத்தோட பயோடைவர்சிட்டியை அழிச்சிருவாங்க, அண்ட் நேட்டிவ் ஹெர்ப்ஸ்னா சின்ன செடிகள்லாம் அழிச்சிருவாங்க, அழிஞ்சிரும். டியூரிங் எராடிகேஷன் ஆஃப் தீஸ் ஸ்பீஷீஸ் த கெமிக்கல்ஸ் யூஸ் இன்க்ரீசஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த மாதிரி ஏலியன் ஸ்பீஷீஸை அழிக்கிறதுக்கு நாம் வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அதாவது எமிஷன் அதிகமாகுது. ஸ்லோலி தே ஆல்டர் ஈகோசிஸ்டம் மைக்ரோ கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் மேக் இட் அன்சூட்டபிள் ஃபார் த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் கிரியேட் த ஹியூமன் ஹெல்த் மேக் இட் அன்சூட்டபிள் ஃபார் சாரி ஸ்லோலி தே ஆல்டர் த ஈகோசிஸ்டம் மைக்ரோ கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சாயில் அண்ட் மேக் இட் சூட்டபிள் ஃபார் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் கிரியேட் த ஹியூமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் அலர்ஜிஸ் தஸ் ரிசல்ட்டிங் இன் லோக்கல் என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லோக்கல் ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா மைக்ரோ கிளைமேட்டை இவங்களா ஒரு அதாவது ஈகோசிஸ்டம் அதாவது ஆல்டர் பண்ணிடுவாங்க. ஈகோசிஸ்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும், மைக்ரோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதனால் சாயிலில் அன்சூட்டபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே சேரும்போது உள்ளூரில் இருக்கிற அந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து அங்கே இருக்க முடியாமல் அந்த ஸ்பீஷீஸ் போயிடுது, அழிஞ்சிருது. இதனால் ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, ஹியூமனுக்கு அலர்ஜிஸ் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாம் அழிஞ்சிரும், அலர்ஜிஸ் ஏற்படும். ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் இன்வேசிவ் தட் இஸ் ஏலியன் ஸ்பீஷீஸ் ஆர் த செகண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் த்ரெட் டு த பயோடைவர்சிட்டி ஆஃப்டர் ஹேபிட்டேட். ஸோ பயோடைவர்சிட்டி இதுவும் ஒரு காரணம் அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து புதுசாக வந்து நம்ம ஊரில் சேர்ந்து நம்ம ஊர் பிளான்ஸையே அழிச்சிரும். ஸோ நம்ம ஊர் பிளான்ஸ் அழிக்கும்போது நம்ம ஊர்லேயே சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ஈகோசிஸ்டம் அந்த ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களோட இருப்பிடம் இருக்கிறதுக்கான இடமும் ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் யூனியன் இன்வாசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் த்ரெட்டா ஏலியன் இன்வாசிவ் ஸ்பீஷீஸ். வாட் இஸ் இன்வாசிவ் ஸ்பீஷீஸ்? எ நான் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் டு த ஈகோசிஸ்டம் ஆர் கண்ட்ரி அண்டர் கன்சிடரேஷன் தட் ஸ்ப்ரெட் நேச்சுரலி இன்டர்ஃபியர்ஸ் வித் த பயாலஜி
and the existence of native species possesses a serious threat to the ecosystem and causes the economic loss. So, வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் பிளான்ஸோட இடத்த ஆக்குப்பை பண்ணி அவங்கள வாழ விடாமல் தடுக்கும் பயாலஜிக்கல் ரீதியாகவும் அண்ட் ஏற்கனவே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷீஸோட அழிவுக்கு காரணம். ஸோ இதனால் எக்கனாமிக் லாஸ் அண்ட் ஈவன் த இக்கோசிஸ்டம் த்ரெட்டும் ஆகும். So it is established that a number of invasive species are accidentally introduction that through the ports via air or sea. So இந்த மாதிரி நிறைய இன்வாசிவ் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு போர்ட் மூலமாக அதாவது த்ரூ த ஏர் தட் இஸ் போர்ட்ஸ் ஏர் ஆர் சி மூலமாக வந்து சேர்ந்துருது. சம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இம்போர்ட் த ஜெர்ம் பிளாசம் ஆஃப் வைல்ட் வெரைட்டிஸ் த்ரூ விச் ஆல்சோ இட் கெட்ஸ் இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த ரிசர்ச் பண்ணும்போது கூட அந்த ஜெர்ம் பிளாசம் மூலமாக கூட ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி பிளான்ஸ் அவங்க யூஸ் பண்ண அந்த ரிசர்ச்காக எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதனாலேயும் வரும். So, alien species with edible fruits are usefully spread by birds. So, in the alien species வந்து சாப்பிட்றாங்களே பேர்ட்ஸ் சாப்பிட்டா எங்கேயோ எடுத்துகிட்டு வந்து கொட்டையை போடுறதுனால அதனாலேயும் வரும். So, invasive species are fast growing or more adapted. So, invasive-னு அதாவது கெட்டதுன்னா எப்போவுமே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ சீக்கிரமாக அடாப்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்க இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க. So they alter the soil system by changing the litter quality, thereby affecting the soil community, soil fauna and the ecosystem process. So இதனால் soil system effect ஆகுது. Soil இருக்கிற community, that is community and soil fauna, the soil நம்பி இருக்கிற animals எல்லாருமே பாதிக்கப்படுது. So it has a negative impact on decomposition in the soils by causing stress to the neighbor native species. So இதனால் decomposition லேட்டாக நடக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஸ்பீஷீஸ்க்கு வந்து நல்ல உரம் கிடைக்காமல் போயிடுது, நியூட்ரிஷன் கிடைக்காமல் போகுது. ஸோ இதனால் அவங்களுக்கு ட்ரெஸ் ஏற்படுது. ஐகர்னியா கிராசிபஸ். ஸோ இது ஒரு அதாவது இட் இஸ் அன் இன்வாசிவ் வீட் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. ஸோ இவங்களும் இன்வாசிவ்னால் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க. இவங்க எந்த ஊர் இதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்தது. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அக்வாட்டிக் ஆர்னமெண்டல் பிளான்ட் விச் க்ரோஸ் ஃபாஸ்டர் த்ரூ அவுட் த இயர். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து அக்வாட்டிக் பிளான்ட்டும் கூட, அதாவது தண்ணியிலேயே வளர்கிறவங்க ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்க, சீக்கிரமாக வளருவாங்க. இட் வைட் ஸ்ப்ரெட் க்ரோத் இஸ் எ மேஜர் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் வேர்ல்டு வைட். இவங்க ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஏற்படுது த்ரூ அவுட் த வேர்ல்ட். இட் அஃபெக்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அண்ட் ஃபைனலி changing the aquatic ecosystem. So இது ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்மால் பிளான்ஸ் ஆல்கி அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்க அஃபெக்ட் ஆகிறதுனால சேஞ்சிங் ஈகோசிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. ecosystem, aquatic ecosystemே சேஞ்ச் ஆகுது. இட் ஆல்சோ டிக்ரீசஸ் த ஆக்சிஜன் கண்டென்ட் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் விச் லீட்ஸ் டு யூட்ரோஃபிகேஷன். ஸோ வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா அப்போ என்ன அங்கே உள்ளே இருக்கிற ஜூ பிளாங்டன்ஸாலையும் வாழ முடியாமல் போகும். ஸோ அந்த மெத்தடோ இதுக்கு பேர் வந்து யூட்ரோஃபிகேஷன். இட் பொசஸஸ் அ த்ரெட் டு த ஹியூமன் ஹெல்த் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ ப்ரீடிங் ஹேபிட்டேட் ஃபார் டிசீஸ் காசிங் மஸ்கிட்டோஸ். ஸோ இதில் வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு த்ரெட் ஏற்படுது. ஸோ இதனால் நிறைய மஸ்கிட்டோஸ் உற்பத்தி ஆகுது. அப்போ மஸ்கிட்டோவால் வர நோய் என்ன, மலேரியா, டெங்கு அந்த மாதிரி நோய் அதிகம் ஏற்படும். அனாஃபிலஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் வித் இட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டிசையர் ரூட்ஸ் அண்ட் செமி சப்மர்ஜ் லீவ்ஸ். ஸோ செமி சப்மர்ஜ்னா பாதி லீவ்ஸ் உள்ளே இருக்கும் அண்ட் ரூட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்குது. இதனால் வந்து அனாஃபிலஸ் அதாவது மஸ்கிட்டோவும் அண்ட் ஸ்னெயில்ஸும் அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஆல்சோ பிளாக்ஸ் த சன்லைட் என்டரிங் த டீப் அண்ட் த வாட்டர் வேவ்ஸ் ஹேம்பரிங் த அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் recreation and ஹைட்ரோ பவர். ஸோ இதனால் சன்லைட் உள்ளே போகாமல் இது தடுக்குது. ஸோ தடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேவ்ஸ் அதாவது ஹேம்பரிங் வாட்டர் வேவ்ஸ் வந்து ஃபுல்லாக போக முடியாமல் போகுது. அதனால் அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் இந்த ஃபிஷரிஸ்க்கு தண்ணி கிடைக்காமல் போகுது. ஸோ ரீக்ரியேஷன்ஸ் இந்த ஹைட்ரோ பவர் இதெல்லாம் பண்ண முடியாமல் போகுது.
அதாவது ஃபோர்ஸாக தண்ணி போக முடியாமல் தடுக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதாம்மா ஐக்கர்னியா கிராசிபஸ் வாட்டர் ஹைசாந்தியம் சொல்லுவோம். லாண்டானா கேமரா. ஸோ ஐடென்டிஃபைட் ஆஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன்வர்சிவ் ஸ்பீஷீஸ் ஆஃப் குளோபல் இன்வர்சிவ் ஸ்பீஷீஸ் டேட்டா பேஸ். ஸோ குளோபல் இன்வர்சிவ் ஸ்பீஷீஸ் டேட்டா பேஸ்லேயே இது வர்ஸ்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப மோசமான ஸ்பீஷீஸ் இது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்ட் இன்வேசிவ் வீட் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா, இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். ஸோ இதுவும் எந்த நாட்டோட சேர்ந்தது தான், சவுத் அமெரிக்கா தான். இதுவும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் ஆக்குபைஸ் எ வைட்லி அடாப்டபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிடேட்ஸ். ஸோ ஹேபிடேட் ஈஸியாக எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அடாப்ட் பண்ணிடும் இது. ஸோ தி ஸ்பீஷீஸ் இஸ் ஸ்ப்ரெட் பை பேர்ட்ஸ். இட்ஸ் எக்ஸ்க்ரீட்ஸ் அலிலோபத்திக் எஃபெக்ட் விச் ரெடியூசஸ் த க்ரோத் ஆஃப் த சரண்டிங் பிளான்ஸ் பை இன்ஹிபிட்டிங் ஜெர்மினேஷன் அண்ட் ரூட் எலாங்கேஷன். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் மூலமாக தான் இந்த ஸ்பீஷீஸ் வந்தது. ஸோ இது வந்து அலிலோபத்திக் எஃபெக்டை உருவாக்குது. அதனால் வந்து அந்த சாயிலில் இருக்கிற அந்த ஜெர்மினேஷன் பண்ண முடியாமல், ரூட் எலாங்கேஷன் ஆக முடியாமல், அதாவது உள்ளூர் பிளான்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு நோயை ஏற்படுத்துது. ஸோ அப்படி ரூட்ஸ் போக முடியாமல் இருந்ததுன்னா தண்ணிக்காக ரொம்ப தூரம் போகணும் இல்லையா, அப்சார்ப் பண்ணுறதுக்கு வேர்கள் பூமிக்கடியில், அது நடக்காமல் போச்சுன்னா, எலாங்கேஷன் நடக்கலைன்னா அது நடக்காது, அது நடக்கலைன்னா தண்ணி அப்சார்ப் பண்ணாது, தண்ணி அப்சார்ப் பண்ணலைன்னா பிளான்ட்டால் உயிர் வாழ முடியாது. ஸோ ஜெர்மினேஷனும் நடக்க முடியாமல் போகும், இன்ஹிபிட்ஸ் பண்ணுது. இன்ஹிபிஷன் ஜெர்மினேஷன், இப்போ நம்ம சீடை போட்டோம்னா அது இன்ஹிபிட் பண்ணிடும் அந்த சாயிலில் இருக்க அந்த அது இருக்கிற இடத்துல. ரூட் ரிமூவல் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஆர் த பெஸ்ட் மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதோட ரூட்டை ரிமூவ் பண்ணிடணும், இல்லை பெஸ்ட் மெத்தட் ரூட் அந்த பயோ கண்ட்ரோல் மெத்தடை கொண்டு வரணும். ஸோ நவ் ட்ரைப்ஸ் ஆர் ட்ரெயின் டு யூஸ் த ஸ்டெம் ஆஸ் ஃபைபர் ஃபார் மேக்கிங் ஹவுஸ்ஹோல்ட் மெட்டீரியல்ஸ் லைக் பாஸ்கெட்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஈவன் காட்ஸ். அதாவது ட்ரைபல்ஸ் காட்டுவாசிங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அந்த வீடு கட்டுறதுக்கு, பேஸ்கெட்ஸ் பண்ணுறதுக்கு கூட, ஃபர்னிச்சருக்கு அண்ட் காட், அதாவது கட்டில், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இதை. ஸோ இதுதான் அந்த லாண்டானா, இது எங்கே பார்த்தாலும் இருக்குது. நெக்ஸ்ட், பார்த்தீனியம் ஹிஸ்ட்ரி போரஸ். ஸோ பார்த்தீனியம் ஹிஸ்ட்ரி போரஸ் இஸ் நேட்டிவ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, எல்லாமே சவுத் அமெரிக்காவிலேருந்து தான் வந்திருக்கு. So introduced accidentally into many regions of the world along with the imported food groups. அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் வந்து சப்ளை பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டாக இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு பார்த்தீனியம். இட் இஸ் ஹார்ம்ஃபுல் வீட் இன் த ஃபாரஸ்ட் விச் சப்ரஸஸ் த க்ரோத் ஆஃப் த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் ரெடியூசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபாடர் ஃபார் அனிமல்ஸ். இட் இன்ஃபெஸ்ட் த பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபார்ம்லேண்ட் causing often loss of yield. So இது வந்து ஒரு harmful weed, மோசமான weed. இது வந்ததுன்னா ஒரு ஃபாரஸ்டில் நேட்டிவ் ஸ்பீஷீஸோட வளர்ச்சி எஃபெக்ட் ஆகுது அண்ட் ஃபாடர் அனிமல்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டு கிடைக்காமல் போகுது, கம்மியாகுது, கிடைக்காமையும் போகுது. அண்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபார்ம்லேண்டில் வந்து ஃபார்ம்லேண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர்லேயும் அந்த ஈல்டு உற்பத்தி அதிகமாக செய்ய முடியாமல் போகுது. த பிளான்ட் ப்ரொடியூசஸ் அலிலோபத்திக் கெமிக்கல்ஸ் which that suppresses the crop and native plants and its pollen causes allergic rhinitis, asthma, dermatitis in human beings. So ivangalum allelopathic effect chemicals ambipatta or chemicals vandu plant la uruvaakkadunala and the area la irukkira crop and native plants vandu affect aagudhu, plus in the plant oda pollen vandu allergy a irukku. So rhinitis, asthma, dermatitis human beings la cause pannudhu noya. இதுதான் இந்த பார்னீட்டியம், தட் இஸ் பார்த்தீனியம் ஹிஸ்டோ, தட் இஸ் ஹிஸ்ட்ரோபோரஸ். இந்த இது நீங்கள் பார்த்துருக்கலாம், இது எங்கே வேணாமலும் இருக்கும் இந்த பிளான்ட்டு. நெக்ஸ்ட், ப்ரோசாப்சஸ் ஜூலி ஃப்ளோரா. ப்ரோசாப்சஸ் ஜூலி ஃப்ளோரான்றது வந்து ஒரு வேலிக்காத்தான் செடி. ஸோ இந்த ப்ரோசாப்சஸ் ஜூலி ஃப்ளோரா இன்வாசிவ் நேட்டிவ் ஸ்பீஷிஸ் டு மெக்சிகோ அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ அதனால் இதுவும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தது தான், சவுத் அமெரிக்கா அண்ட் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தது. இட் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் குஜராத் டு கவுண்டர் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் லேட்டர் ஆன் இன் ஆந்திரப்பிரதேஷ்,
தமிழ்நாடு ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட் ஃபஸ்ட்டு குஜராத்தில் போட்டாங்க டெசர்டிஃபிகேஷனுக்காக. அப்புறமா ஆந்திரா தமிழ்நாட்டில் விறகுக்காக வளர்க்க ஆரம்பித்தாங்க வச்சான். ஸோ இட் இஸ் அன் அக்ரெசிவ் காலனைசர் அண்ட் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் த ஹேபிடேட் ஆர் ரேபிட்லி கவர்ட் பை திஸ் ஸ்பீஷீஸ். ஸோ இவங்க அக்ரெசிவ்னா ஃபாஸ்ட்டாக வளருவாங்க, தன்னோட இனத்தை அந்த இடத்துல வளர வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து ரேப்பிடாக அந்த ஒரு இடத்துல அந்த ரேப்பிடாக வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த பிளான்ஸோட வெளிக்காக தான் தெரியும்ல அந்த செடி தான். ஸோ இட் இஸ் இன்வேஷன் ரெடியூஸ் த கவர் ஆஃப் நேட்டிவ் மெடிசினல் ஹெர்பேஷியஸ் பிளான்ட். ஸோ இது வந்ததுனால நேட்டிவ் மெடிசினல் பிளான்ட் ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் யூஸ் டு அரெஸ்ட் த விண்ட் erosion and stabilized sand dunes on coastal and desert areas. So desert areas la the mann kaathadikku illaya and the sand dunes adha sulal kaathu mari adha tadukkaradhukagavum wind erosion ala and the seashore la nadakkum illaya adala tadukkaradhukaga idha valakkranga. So it can absorb hazardous chemicals from soil and it is the main source of charcoal. So hazardous chemical idnala konju nanma irukku ஓகேவா. ஹசார்டஸ் கெமிக்கல் சாயிலில் இருக்கு இல்லையா, அதை அப்சார்ப் பண்ணுறது, அதை அப்சார்ப் பண்ணி ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணுறதுனால அது சார்கோல் அதிகமாக இதில் கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் சார்கோல். ஸோ இதுதான் வேலிக்காத்தான் செடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் சிசி டெக் சேனல்.